ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம மண்சட்டியில் எப்படி மீன் குழம்பு வைக்கலாம்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் மண்சட்டி எடுத்திருக்கேன். மண்சட்டியில் மீன் குழம்பு வச்சாவே ஒரு தண்ணி டேஸ்ட் தாங்க. மண்சட்டி நல்லா காஞ்சோன்னு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் விளக்கெண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. கடுகு 1 டேபிள் ஸ்பூன். அது பொரியும் போதே நம்ம இப்போ வெந்தயமும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பொரியட்டுங்க. இது ரெண்டும் பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே நான் பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா கலர் மாறட்டும். அதோட பச்சை மிளகாயெல்லாம் அந்த பச்சை வாசனை போட்டும் நல்லா கலர் மாறணும்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இன்றைக்கி வந்து நான் சின்ன வெங்காயம் 4 ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் முழுசாக சின்ன வெங்காயமே போட்டாவும் தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு பல், நான் வந்து 10 பூண்டு பல் எடுத்திருக்கேன். அது நான் 2 கட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த ஆயிலையே நல்லா கலர் மாறணும். அடுத்தது நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த தக்காளி எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃப்ரை ஆகட்டும் இந்த எண்ணெயிலையே. அப்படியே தக்காளி வந்து நல்லா வதங்கிடணும். முழுசாக தக்காளி தெரியவே கூடாது. அந்த மாதிரி நல்லா நம்ம எண்ணெயிலையே நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இப்போ வந்து மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது குழம்பு மசாலா தூள். நான் வீட்லேயே அரைச்சது தான். இது 2 டேபிள் ஸ்பூன். இது தான் நம்ம போட போகிறோம். மஞ்சத்தூள் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த குழம்பு மசாலா தூள்லையே நான் மஞ்சத்தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் எல்லாமே, அதனால் அது தேவையில்லை. இப்போ நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு முன்னாடியே ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து அந்த தண்ணியோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாங்க. கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேங்க. அதாவது தேங்காவை ஊற்றாமல் தேங்காய் பால், பாலை மட்டும் எடுத்து நான் வந்து இப்போ குழம்புல ஊற்றுறேன். ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம மீன் ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து கெண்டை மீன் வாங்கியிருக்கேன். அந்த கெண்டை மீனில் தலைப்பகுதியும் வால் பகுதியும் மட்டும் நம்ம குழம்புல போட போகிறோம். மற்றதெல்லாம் நான் வறுத்துட்டேன். இப்போ தலையை வந்து பெருசாக இருக்கனால நான் 2 கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வாலும் எல்லாம் நம்ம இப்போ ஒன்று எடுத்து போடலாம். எல்லாத்தையும் அப்படியே கொட்டிடாதீங்க. ஒன்று எடுத்து கரண்டியில் போடுங்க. இப்போ எல்லா மீன் துண்டையும் நம்ம குழம்புல இப்போ போட்டோங்க. போட்டோன்னே இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு சிம்லேயே 5 நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும். அப்போ தான் மீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேகும். நான் வந்து மாங்காய் சேர்க்க போகிறேன். மீன் குழம்புல மாங்காய் சேர்த்தாவே ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் மாங்காய் வந்து 4 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிட்டு இதையும் மூடி வச்சு சிம்மில் வேகட்டுங்க 5 நிமிஷம். மூடி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா மீனும் வந்து மாங்காவும் நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. பாருங்கள், மீன் குழம்பு ரெடி. நம்மளோட மண்சட்டி மீன் குழம்பு ரெடி. நான் இப்போ பவுலில் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், மீன் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி அழகாக வெந்திருக்கு. மாங்காவும் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம ரொம்ப போட்டு சட்டியில் வேக வச்சோன்னா மீன் எல்லாம் உடஞ்சி போயிடும், மாங்காய் குழஞ்சி போயிடும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இல்லாமல் சுவையான சூப்பரான மீன் குழம்பு தயாராகிருக்கு. மண் சட்டி மீன் குழம்பு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.